ஆதன் தமிழ் நேர் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு இந்த ஷோல வந்து நம்ம ஐபிஎல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து 13th மேட்ச், மும்பை இந்தியன்ஸ் விசஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப். ஸோ இந்த மேட்ச்ல வந்து 48 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அபார வெற்றி பெறாங்க. ஸோ டாஸை வின் பண்ணதுலேருந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் ரிவ்யூவாக சொல்ல போறோம். ஸோ இன்னைக்கு டாஸை வின் பண்றாங்க கிங்ஸ் 11 பஞ்சாப் பண்ணி. டாஸை வின் பண்ணதுமே வந்து நாங்கள் ஃபீல்டிங்கை சூஸ் பண்றோம் அப்படின்னு ஃபீல்டிங்கை சூஸ் பண்றாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல முக்காவாசி மேட்ச்ல வந்து சேசிங்களை நாங்கள் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸை வின் பண்ண உடனே நாங்கள் வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்றோம் அப்படின்னு எல்லா கேப்டனும் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த வரிசையில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியும் வந்து இடம்பெற்றது அப்படின்னு சொல்லணும். ஸோ வந்து ஓப்பனர்ஸாக மும்பை இந்தியன்ஸில் வந்து டிகாக் அண்ட் ரோஹித் சர்மா. ஸோ டிகாக் வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அவர் வந்து சரியாக விளையாடலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவர் மேலே இந்த நம்பிக்கையில் ரோஹித் சர்மா இன்னொரு வாய்ப்பு, நீ ஆடுவப்பா உனக்குள்ள ஒரு கிரிக்கெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லலாம் டிகாக். முக்கியமாக இந்த மேட்சில் வந்து டக் அவுட் ஆகி பவிலியன் திரும்பினது மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா அவரோட ரீப்ளேஸ்மெண்ட், அவரோட இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு இந்த டீம் சான்ஸ் கொடுத்தாங்க, அவர் செயல்படுத்திக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் டவுனாக வந்து நம்ம சூரியகுமார் யாதவ் இறங்குறாரு. சூரியகுமார் யாதவ் இறங்கினதுமே வந்து எப்படி ஒரு அடிச்சிருவார்ப்பா, ஏன்னா போனோமா சரியாக விளையாடல அப்படின்ற மாதிரிலாம் அவர் மேலே ஒரு நெகட்டிவ்ஸ் வந்துச்சு. ஸோ இவரும் வந்து தன்னோட பர்ஃபார்மன்ஸுக்கு நல்லா தாங்க விளையாண்டாரு. தொடக்கம் நல்லதாக இருந்துச்சு, ஆனால் யதார்த்தமாக ரன் அவுட் ஆயிடாரு. ஸோ அவரை சொல்லியும் குத்தமில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு அடுத்தது போன மேட்சோட சூப்பர் ஸ்டார் வராரு, யாருனா இஷான் கிஷான். ஸோ போன மேட்ச்சில் வந்து இஷான் கிஷான் 99 ரன் அடித்தார், ஒரு ரன்ல வந்து செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து இதில் பூர்த்தி பண்ணுவாரா, என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு எல்லாருமே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அவரை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து 28 ரனில் பெவிலியன் திரும்பிடுறாரு, கொஞ்சம் நிதானமாக தான் ஆடினார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து ரோஹித் சர்மாவும் வந்து தன்னோட பங்கு 70 ரன்கள் அடித்து இன்னைக்கு அவுட் ஆயிடாருங்க. கேப்டனாக வந்து அவர் அவரோட பங்கை சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இஷான் கிஷான் வந்து 28 ரனில் வந்து அவுட் ஆயிடாருங்க. இதுக்கடுத்து ரோஹித் சர்மா என்ன பண்ணுறாருன்னா ஓப்பனிங்லேருந்து இறங்கி இத்தனை விக்கெட் போயிட்டு இருக்கு அப்படின்னு வேடிக்கை பார்த்துருந்தா அவரு தன்னோட பங்கு 70 ரன்கள் இன்னைக்கு வந்து அபாரமாக அடிச்சு கொடுத்துட்டு அவரும் வந்து டீம் ஸ்கோர் வந்து 124 ரன் இருக்கப்போ அவர் யதார்த்தமாக அவுட் ஆயிடுறாரு. ஸோ இதுக்கு அடுத்ததான் வந்து ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மாதிரி டேக் டீமாக சேர்றாங்க பொலாட் அண்ட் ஹர்திக் பாண்டியா. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இன்னைக்கு மேட்ச்சை அப்படியே தூக்கி நிறுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லும் பாகுபலி அண்ட் குட்டி பாகுபலி அந்த மாதிரி. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த டீம் 191 ரன் அடிக்க முக்கியமான காரணம். ஸோ அதில் வந்து பொலாட் இன்னைக்கு முக்கியமாக பின்னி எடுத்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். 47 ரன்கள் விளாச விளாசன் விளாசிட்டாருங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா இறங்குற பிளேஸில் வந்து பொலாட் இறக்கி விட்டது, அங்கே தான் வந்து மும்பை இந்தியன்ஸோட பிரைன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் பவுலிங் கொடுக்குறதுல உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்லேயும் சில மேட்சில சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஆனால் இந்த மேட்சில் வந்து தூக்கலாகவே பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லும். ஸோ அவரும் வந்து தன்னோட பங்கு 11 பால்களில் வந்து 30 ரன் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இன்னிங்ஸோட கடைசியில் வந்து 191 ரன், 4 விக்கெட் கிளப்பிருக்கு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை தூக்கி நம்ம கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி தலையில் கட்டிடுறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ பவுலிங் சைடை பற்றி பார்க்கணும் அப்படின்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியில் எனக்கு கொஞ்சம் வீக்காகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றில் மட்டும்தான் நல்லா போட்டார், மீதி எல்லாருமே வந்து 30+ கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும் நீஷம் இன்னைக்கு வந்து ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ எவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டர் அவங்க டீமில் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு போட்டு பின்னிட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து 192 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி வந்து தன்னோட இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் கே எல் ராகுலும் மயங்க அகர்வாலும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஆட்டமும் வழக்கமாக வந்து அதிரடியாக இருக்கும், ஆனால் இன்னி கொஞ்சம் நிதானமாக தான் இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஐபிஎல்ல வந்து ஒரு 3 டீம் இருக்காங்க, அந்த 3 டீம்லையுமே வந்து ஓப்பனர்ஸை மட்டுமே நம்பியிருக்காங்க அந்த டீம். ஏன்னா இவங்க கொஞ்சம் ஒரு 120 ரன் அடிச்சு கொடுத்தாலும் மட்டுமே அவங்களால ஒரு 30-40 ரன் மட்டும்தான் அடிக்க முடியும். ஆனால் இவங்க சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்கன்னா அந்த டீம் அவள் தான் ஃப்ளாப் அப்படின்றதுக்கு முன் உதாரணமே இவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு மயங்க அகர்வால் 25 ரன் தாங்க அடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கே எல் ராகுலும் மிக சர்ப்ரைஸ்ல அவுட் ஆனாங்க. ஸோ இவங்க அவுட் ஆனதுமே வந்து எப்பவுமே ஒன் டவுன்ல வந்து பூரண இறக்குவாங்க, ஆனால் இந்த டைம் வந்து கருணாயர் இறக்குறோம், அவர் ரொம்ப நாளாக இருக்காரு அப்படின்ற மாதிரி இறக்குறாங்க, அவர் டக் அவுட் ஆயிடுறாரு. எப்படி அங்கே ஒரு டக்கோ இங்கே ஒரு டக். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பூரண் இறங்குறாரு, பூரண் முன்னாடியே இறக்கி விட்டுருக்கலாம் அப்படின்றது எங்கே அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னா இன்னைக்கு பூரண் 44 ரன் அடிச்சாருங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டீம் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒன் டவுனே இறங்கியிருந்தால் கொஞ்சம் நின்று ஆடிப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 44 ரன் அடிச்சும் பிரோஜனம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு அடுத்தது மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் ஒரு ஆல்ரவுண்டர், அவர் ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்றது மறந்து போய் அந்த டீமில் இருக்காரு. முக்கியமாக அவர் ஐபிஎல்ல தான் விளையாடுறதே அவர் மறந்துட்டார் அப்படின்னு தான் நினைக்கணும், யாராவது உள்ளே போய் சொல்லணும். ஸோ அவர் வந்து வெரி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சில பல மேட்சில் இல்லை எல்லா மேட்ச்லையுமே அவர் சரியாக செயல்படலை. ஸோ அவரும் சீக்கிரமாக அவுட் ஆயிடாரு. இதுக்கப்புறம் வராங்க நீசம் அண்ட் சர்ப்ரஸ் கான். இவங்க ரெண்டு பேருமே வந்து இங்கே பாரு பெரிய பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டாங்க, நம்ம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நம்ம அவுட் ஆனாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நீ 7 ரன் அடி நான் 7 ரன் அடி அப்படின்ற மாதிரி ஆளுக்கு தலா 7 ரன்கள் மட்டுமே அடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பவுலர்ஸ் தான், ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி அதிகமான ரன்கள் விட்டு கொடுத்ததில் அதாவது கிங்ஸ் 11 பஞ்சாப்பில் கௌதம் இருந்தார். ஸோ அவரும் வந்து தன்னோட பங்கு நான் ரொம்ப விட்டு கொடுத்துட்டேன், நானாவது கொஞ்சம் அடிக்கிறேன் அப்படின்னு 20+ ரன்ஸ் அடிக்கிறாரு. அதுவே வந்து ஆறுதல் அப்படின்ற மாதிரி கிங்ஸ் 11 பஞ்சாப் பணி வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க.
ஸோ ஏன் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியால் ஓப்பனிங்கும் நிற்க முடியல, அது மட்டும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரொம்ப தடுமாறினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான முழுமையான ஒரு காரணம் என்ன யாருன்னு சொன்னோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் தான். ஸோ பவுலிங் அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக ஃபீல்டிங்கை பற்றி சொல்லணும், ஹர்திக் பாண்டியா முதற்கொண்டு ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க, அதாவது ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணாங்க. நம்ம ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி இன்றைக்கி அவ்வளோ ப்ளஸ்ஸாக இருந்துச்சு இந்த டீமுக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ ஏன் இன்றைக்கி கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியால் வந்து ஓப்பனிங்கும் சரி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் சரி நிற்க முடியல, நிதானமான ஒரு ஸ்கோர் அடிக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுமையான காரணம் இது எல்லாமே வந்து ஒரே ஒரு காரணம் சொல்லணுங்க, மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் தான். சூப்பராக பால் பட்டாங்க, ஒரு அஞ்சு பவுலர்ஸ் தான் இவங்களை வச்சே மும்பை இந்தியன்ஸ் நான் போனதிலே போன மேட்ச்லேயே சொல்லியிருந்தேன் பக்காவாக இருக்கு, பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி இவங்க இதை வச்சே கொண்டு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா பேட்டிங்கில் இப்போ ஆல்ரவுண்டராக வந்து பொலாடும் சரி ஹர்திக் பாண்டியாவும் சரி இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட்டது கொஞ்சம் மிகப்பெரிய பிளஸ், அவர் சீக்கிரமாக பவுலிங் போட்டார்னா இன்னும் இந்த அணியை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்க பேட்டிசன் ஆகட்டும் பும்ரா ஆகட்டும் ராகுல் சேவர் ஆகட்டும் இன்றைக்கி பால் போட்டு எல்லாருமே விக்கெட் எடுத்திருக்காங்க, கம்மியான ரன்கள் விட்டு கொடுத்து. ஸோ அங்கேயே அவங்க வந்து எல்லாத்தோட மனசுலையுமே இடம் பிடிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படின்றத இன்னொரு டைம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா டாப் லிஸ்ட்டில் அதாவது பாயிண்ட்ஸ் டேபிளே டாப் லிஸ்ட்டில் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிட்டு, நாளைக்கு 14th மேட்ச் முக்கியமாக நம்மளோட மேட்ச் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா சிஎஸ்கே ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் பலத்த ஒரு பிளானிங்கோட இறங்குறாங்க, சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச். ஸோ அந்த மேட்சில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்காக நான் சொல்ல வருவேன். இன்னும் சொல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவேன் நான், உங்களுக்கு ரிலேட்டட் அபயோட்டிக் கேர்.